ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இந்த சிறப்பு வாய்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பூரண மதுவிலக்கு என்ற மகத்தான காங்கிரஸின் கொள்கையை சமுதாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆற்ற வேண்டிய அரும்பணிகளை அண்ணல் காந்தியடிகள் வழியில் கிராம வளர்ச்சியை கிராம காங்கிரஸை கட்டி வைப்பதற்காக அந்த கிராம வளர்ச்சி திட்டத்தை தொடக்கி வைக்க வருகின்றிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய தமிழக காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செல்லப்பந்தை அவர்களே, கிராம காங்கிரஸ் வளர்ச்சி திட்டத்தை இங்கே தொடக்கி வைத்து நம்மோடு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளருமான அருமை நண்பர் சூரஜ் ஹெக்டே அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறந்த ஒரு நல்லுரையை தமிழக காங்கிரஸ் சார்பில் வழங்கிய சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் எனக்கு முன்னாலே இங்கே கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அரபி சகோதரர் சொர்ணா சேதுராமன் அவர்களே, அதற்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை தம்பி ராம்மோகன் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருமை தம்பி ஜெயக்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சேர்மன் மாவட்ட பொருளாளர் ரத்னவேல் அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எம்பிஎஸ் மணி அவர்களே, கோபால் அவர்களே, முருகன் அவர்களே, இந்த நகர காங்கிரஸ் தலைவர் நண்பர் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் டாக்டர் செலியன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அருமை தம்பி விஜய் இளஞ்செழியன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சேலம் மாநகர மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களே, கிழக்கு மாவட்ட தலைவர் தம்பி அர்த்தனாரி அவர்களே, ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள்ராஜன் அவர்களே, செல்லகுமார் அவர்களே, திருச்செங்கோடு செல்லகுமார் அவர்களே, சேலம் துணை மேயர் சாரதா தேவி அவர்களே, எடப்பாடி நகர துணைத் தலைவி நகராட்சி துணைத் தலைவர் ராதா நாகராஜ் அவர்களே, ஒன்றிய தலைவர் வெங்கடாஜலம் அவர்களே, முரளி அவர்களே, சாந்தி முருகேஷ் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர்கள் கணேஷ் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, மணி அவர்களே, ராமகிருஷ்ண அவர்களே, வரதராஜன் அவர்களே, ரத்னம் அவர்களே, கோவிந்தன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, நேரு அவர்களே, தேவராஜ் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, பொதுச்செயலாளர் ராமமூர்த்தி, அர்ஜுனன், விஜயகுமார், காசிலிங்கம், நடராஜன், ரவிபாலன், கணேசன், அழகேசன், ராஜேந்திரன், தர்மலிங்கம், மனோரம், மோகன், அர்ஜுனா, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராதா நாகராஜன், கமலரத்னம், சாந்தி முருகேசன், நீலா முருகேசன், முரளி, புஷ்பவல்லி தங்கராஜ், கே கே சேகர், தேன்மொழி உஷா கிருஷ்ணன் ஆகியோர்களே, மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள், மாவட்ட செயல் பொதுச் செயலாளர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடிகள் ஆக இங்கே இருக்கிற பெரும்பாலான பெயர்கள் எனக்கு நேரில் நினைவிருந்தாலும் அத்தனை பேரும்
காலக்குறைவின் காரணமாக நீங்கள் அத்தனை பேருடைய பெயரையும் நான் விழித்ததாக கருத வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, பசி வந்திட பத்தும் பறந்து போவென்பார்கள், நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறதால் நான் குறைவாக பேசி உங்களை விரைவிலே நம்முடைய பின்னாலே மாண்பு அன்புக்குரிய சகோதரர் சூரஜ் ஹெக்டே அவர்களும் நம்முடைய தமிழக தலைவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள் ஒவ்வொருவரையும் நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், தலை வணங்குகிறேன். ஏனென்றால் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, பல மாநிலங்களிலே ஆட்சி போனது. ஆனால் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஆட்சியில் இல்லை என்றாலும் காமராஜர் பெயரை, இந்திரா காந்தி பெயரை, தலைவர் ராஜீவ்காந்தி பெயரை, காங்கிரஸ் கொடியை, காங்கிரஸ் மூவர்ண கொடியை ஏந்துகிற உங்கள் ஒவ்வொருவருக்கு இணையாக இந்தியாவிலே எந்த காங்கிரஸும் இல்லை என்பதை நான் சொல்ல முடியும். இந்தியா முழுவதும் நான் சுற்றி வருகிறேன், பல நேரங்களிலே போகிறேன் வருகிறேன். ஆனால் நம்முடைய தமிழக காங்கிரஸ் தோழர்களுக்குள்ள மரியாதை என்பது 50 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகளாலும் காங்கிரஸ், காங்கிரஸ் தலைவர் காமராஜர், இந்திரா காந்தி என்று என்றென்றைக்கும் போல்பாடுகிற உங்களுக்கு என்னுடைய தலை வணக்கம். நாம் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்தியாவிலே இந்திய தேசிய காங்கிரஸ் என்றென்றைக்கும் மக்களுக்கான கட்சி என்பதை நாம் மறப்பது இல்லை. இந்த நாட்டு சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் நாம் தான் அஸ்திவாரம் போட்டவர்கள். நாம் தான் யார் வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினர், நாம் தான் யார் நாடாளுமன்ற உறுப்பினர், நாம் தான் அமைச்சர்கள், நாம் தான் முதலமைச்சர் என்று யார் வேண்டுமா வருவதற்கு வழிவகை கொடுத்தவர்கள், ஆட்சியில் அழகு பார்ப்பவர்கள், ஆளுங்கட்சியா எதிர்கட்சி என்று பார்க்காமல் இந்த நாட்டில் சுதந்திரத்தை நடமாட விட்டுக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலே காங்கிரஸ் மட்டும்தான். அந்த உரிமை யாரும் கொண்டாட முடியாது. அந்த அடிப்படையில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார்கள். இன்னும 30 இடங்களிலே காங்கிரஸ் வென்றிருந்தால் அவர்தான் இன்றைக்கு பிரதமர் இருந்திருப்பார். ஆனால் பிஜேபி கட்சியுடைய சூழ்ச்சியால், வஞ்சகத்தால் 79 இடங்களிலே நமக்கு கிடைத்த வெற்றியை மாற்றி சிறுட்டுத்தனமாக இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி இருப்பது பிஜேபி கட்சி, அவருடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள். இந்தியாவிலே எல்லா மக்களுக்கும் எல்லாம் வேண்டும் என்ற உன்னதமான திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் தலைவர் மன்மோகன் தலைமையிலே இந்த நாட்டிலே படிக்கிற மக்களுக்கு உறுதி திட்டம், கல்வி உறுதி திட்டம், உணவு உறுதி திட்டம் என்று மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்தியாவிலேயே முதல் முதலாக இடஒதுக்கீடு கொள்கைக்கு கட்டியம் கூறியது, நிறைவேற்றியது, சமூக நீதியை கொண்டு வந்தது தலைவர் காமராஜருடைய முயற்சி என்பதை இங்கே நான் பட்டவர்த்தமாக சொல்ல முடியும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் 1952 பண்டித நேரு அவர்களோடு பேசி இந்த நாட்டின் பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய வேட்கை கோரிக்கை இடஒதுக்கீடு வேண்டும், அந்த இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் சட்டம் வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டம் முதல் முதலாக திருத்தப்படுவதற்கு காரணம் தலைவர் காமராஜ் அவர்கள். சமூக நீதி கொள்கையை முதல் முதல் நிலைநிறுத்தியவர் தலைவர் காமராஜ் அவர்கள், நம்முடைய தமிழர், நம்முடைய தலைவர். அது ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒவ்வொரு காங்கிரஸ் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை, வரலாற்று சிறப்பு என்பதை இங்கே நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அதை போலவே நண்பர்கள் விரும்புகிறார்கள், எனக்கு தெரியும் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வரவில்லை என்று வருத்தம் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதே நேரத்தில் எது முதல் இன்றைக்கு இந்தியாவிலே
ஆட்சி பொறுப்பை ஆட்சி மாற்றத்தை கொண்டுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அது நம்முடைய முதல் வேலை. தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர். அந்த தலைவரை இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்ன சென்ற தேர்தலிலேயே அறிவித்து பெருமைப்படுத்தியதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் இந்தியா கூட்டணி தமிழகத்திலும் இந்தியாவிலும் வலிமையாக இருப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய கூட்டணி தலைவர்கள் மிக உறுதியாக செயல்பட்ட காரணமாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு மத்தியிலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். பிரதமருக்கு அடுத்த பொறுப்பு அடுத்த வாய்ப்பு தலைவர் ராகுல் காந்தி. இன்றைக்கு விரைவில் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றத்தின் தலைவராக தலைவர் ராகுல் காந்தி வருவார்கள் என்பதை நாம் தெளிவோடு பார்க்க வேண்டும். அவர் ஆட்சி மாற்ற தலைவராக மத்திய பிரதேசம் வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்தான வெற்றி கூட்டணி தமிழகத்திலே பஞ்சாயத்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்றத்தில் என்று எல்லாவற்றிலும் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். கடந்த முறை 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இந்த முறை நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் செல்ல பிறந்தகை தலைமையேற்றிருக்கிற போது தமிழ்நாட்டிலே 40க்கும் 40 பெறுகிற வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் மாநில முதலமைச்சர் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய கூட்டணியை வலுப்படுத்தி இந்த கூட்டணி வெல்வதற்கான அனைத்து வழிகளும் தமிழக காங்கிரஸை மிகச் சிறப்பாக நண்பர் சொல்லப்பிரதி அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதிலே நான் மகிழ்ச்சி. அவருக்கு பாராட்டுகள். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்பது வள்ளுவம். அதை போல எப்படி ஒரு தாய் தன் மகன் மகத்துவம் பெறும் போது பாராட்டுவாளோ, உச்சி மகிழ்ந்து பாராட்டுவாளோ, அப்படி இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவரை நானும் நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ள லட்சோபலட்சம் காங்கிரஸ் தொண்டர்களும் உச்சி முகழ்ந்து அவரை பாராட்டுகிறோம், அவருக்கு வழிகோட்டுகிறோம், அவரை அழைத்து வருகிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தி மீண்டும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல முயற்சியை சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக சேலம் மேற்கு மாவட்டம் தொடங்குவதற்கு நமக்கு அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன், உங்களையும் வாழ்த்துகிறேன். இது சரித்திர தமிழக காங்கிரஸ் சரித்திரத்தில் எழுதப்படுகிற வரலாறாக மாறப்போகிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் அடுத்து வரும் மாதங்களில் எல்லா மாவட்ட தலைவர், வட்டார தலைவர், நகரத் தலைவர், கிராமத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு கிராமமாக செல்வோம், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய செய்தியை சொல்வோம், இந்திய தேசிய காங்கிரசின் வரலாற்றை சொல்வோம், தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களுடைய வரலாற்று வெற்றியை சொல்வோம், தமிழகத்திலே தலைவர் காமராஜருடைய ஆட்சியை மீண்டும் நிறுவுகிற மகத்தான படிக்கு தயார்படுத்துகிற இந்த லட்சிய பயணத்தை தொடங்கி எல்லா கிராமங்களிலும் எல்லா வாக்குச்சாவடியிலும் காங்கிரஸ் மீண்டும் வருகிறது, மீண்டும் வருகிறது என்ற மகத்தான செய்தியை சொல்லுகிற ஒரு வரலாற்றை படைப்போம் என்று உங்களுக்கு தெரிவித்து நீங்கள் எங்கு அழைத்தாலும் எப்பொழுதும் வருகிறேன். நான் இருந்தாலும் கிராமம் கிராமமாக வருவோம்,
கிராமத்திலே தங்குவோம், நம்முடைய நண்பர்களை தோழர்களை நம்முடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைப்போம். காங்கிரஸ் கட்சியிலே தமிழ்நாடு தலைவர் விரும்புகிற அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற மகத்தான கிராம வளர்ச்சி திட்டத்தை, கிராம காங்கிரஸ் வளர்ச்சி திட்டத்தை, கிராமங்களிலே காங்கிரஸ் வளர்கிறது, கிராமங்களிலே காங்கிரஸ் இருக்கிறது, கிராமங்களில் காங்கிரஸ் காந்தியத்தின் பெயராலே தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக்கும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என்று ஓங்கி குரல் கொடுக்கிற உன்னதமான திட்டத்தை தொடக்கி வைக்கிற வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. ஜெயஹிந்த். மேலும் பல வீடியோக்களை பார்க்க மெகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.